பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலையில் பிறந்தால் முக்தியா? அப்போ இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடையாதா அப்படின்னா அது கிடையாது. அந்த காலத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஆன்மீக ஸ்பாட்ஸ், உதாரணத்துக்கு வாரணாசி, இப்போ நமக்கு வந்துட்டு ராமேஸ்வரம், ஸோ அது போல் மதுரை, அப்புறம் திருவண்ணாமலை, ஸோ அந்த மாதிரி இடத்துல பொறுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. அந்த காலத்தில் என்ன இல்லை, இந்த மாதிரி மொபைல்ஸ் இல்லை, டிவி இல்லை, நல்ல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. இப்போது மொபைல் இன்டர்நெட் இருக்கிறதுனால எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகுது. அப்போது நீங்கள் திருவண்ணாமலையில் பிறந்தாதான் உங்களுக்கு முக்தி அப்படின்றது கிடையாது. அங்கே ஏன் பிறந்தால் முக்தி அப்படின்னா, ஆன்மீகத்தினால முக்தி. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருந்தாலும் எல்லா இடத்தையும் ஒரு செகண்டில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். திருவண்ணாமலையில் நடக்கிற சத்சங், நல்ல விஷயங்கள் நம்ம இங்கேயும் கேட்க முடியும். காசியில் நடக்கிற நல்ல விஷயங்கள், சத்சங், அது இங்கேயும் பார்க்க முடியும், கேட்க முடியும் மொபைல் மூலமாக. எந்த குருவுடைய ஞானமும் நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்க்க முடியும், கேட்க முடியும். அதை நம்ம வந்துட்டு லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல தான் நான் பிறக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல தான் காசியில் இருந்துட்டா நம்ம வந்துட்டு முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அங்கே நிறைய பெரியவங்களும் போயிடுவாங்க இறக்குற நேரத்தில். அதை போல் நடக்காது. அது போல் நடந்தால் முக்தி கிடைக்காது. ஞானத்தினால்தான் முக்தி கிடைக்கும். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. ஸோ அந்த முக்தி எனக்கு இந்த லைஃப் டைம்லேயே வேணும், இப்போவே வேணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். அது உங்களுடைய சோல் குரோத் பொறுத்து. சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஆன்மாவாக இருந்தீங்க அப்படின்னா, ஞானத்தோடு இருக்கீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு உடனே இந்த முக்தி இந்த ஜென்மாலேயே கிடச்சிரும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மாதிரி. அதே சமயம் நம்ம வந்துட்டு காசியோ ராமேஸ்வரமோ இல்லைன்னா திருவண்ணாமலையிலையோ ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் அவன் எல்லாம் இறக்குறான் இல்லை, அவனுக்கெல்லாம் முக்தி கிடச்சிருமா அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு குப்பத்தில் இருந்தால் கூட சரி, நீங்கள் ஞானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அப்போ உயிர் விட்டால் தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முக்தி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. முக்தி அப்படின்னா துக்கத்தில் இருந்து முக்தி, வருத்தத்தில் இருந்து முக்தி, வலியில் இருந்து முக்தி, பந்தத்தில் இருந்து முக்தி அப்படின்னு சொல்லி பல விதமாக இருக்கும் முக்தி அப்படின்றது. ஸோ ஞானத்தோடு வாழ்கிறது தான் நமக்கு முக்தி கொடுக்கும். ஆனந்தமான நிலை தான் முக்தி நிலை. தேங்க்யூ. நவம்பர் 11 பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினம். 2012 ஆண்டு முதல் பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினத்தை தியான தினமாக கொண்டாடி வருகிறோம். நமது அகத்தியர் மகாபிரமி க்ஷேத்திரத்தில் பத்ரிஜி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். எல்லோரையும் இயற்கையுடன் இணைந்து பிரமிழ் சக்தியையும் மிருகபா ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.